சின்ன பழுவேட்டரையரை சந்திக்கும் பெரிய பழுவேட்டரையர். இவர்களுடைய சந்திப்பில் நம்ம வந்தியத்தேவன் செய்த அந்த கூட்டு வெளிச்சத்துக்கு வருமா? அவன் சிக்கினானா அல்லை தப்பித்தானா? மேலும் பார்க்கலாம் பொன்னியின் செல்வன் நரேஷன் பை புவி. ஸோ லெட்ஸ் ஹெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. சாப்டர் 37, சிம்மங்கள் மோதின. தஞ்சைக்கு புதிய பெருமையும் செல்வாக்கும் அளிக்கும் ஒரு பரம்பரையில் வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுவூர் சகோதரர்கள். அதாவது நம்ம பெரிய பழுவேட்டரையரும் சின்ன பழுவேட்டரையரும். அதனாலேயே அவங்க மேலே தஞ்சை வாசிகளுக்கு எப்பயுமே தனிப்பட்ட ஒரு மரியாதை அபிமானமும் உண்டு அப்படின்னு நம்ம கல்கி அவர்கள் சொல்கிறாரு. அவர்களை சில பேர் வந்து ராமனும் பரதனும் போல, இரண்யனும் இரண்யாட்சனையும் போல, வீமனையும் அர்ஜுனையும் போல ஒப்பிட்டு பேசுவார்கள். அந்த அளவுக்கு இருக்குமாமா அவங்களுடைய சகோதரத்தன்மை. அதனால் வழக்கமாகவே பெரியவர், அதாவது நம்ம பெரிய பழுவேட்டரையர், கோட்டை விட்டு வெளியே சென்றாலும் சரி, யாரையாவது இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் சரி, அவர் வெளியிலேருந்து உள்ளே கோட்டைக்குள்ளே பிரவேசித்தாலும் சரி, யானை குதிரை ஒட்டகங்களோட ஒரு பெரிய பவனி வருவாராமா, அதை பார்க்கறதுக்காகவே மக்கள் திரண்டு சாலையுடைய இருபுறமும் ரொம்ப ஜெயகோஷங்களோட காத்திருந்து அவங்கள பார்ப்பாங்க அப்படின்னு கல்கி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போகும்போதும் சரி திருப்பி வரும்போதும் சரி பூக்கள் தூவி பல ஜெயகோஷங்கள் எழுப்பி அவரை வந்து ரொம்பவே ஆர்வத்தோட ஆசையோட மரியாதையோட அவரை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சின்ன பழுவேட்டரையரும் பெரியவர் எங்கே போயிட்டு திருப்பி வந்தாலும் கோட்டை வாசலுக்கே வந்து அவரை கட்டி தழுவி வரவேற்கும் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்களாமா. அப்படி அந்த இரு சிங்கங்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவும் போது அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்குமாமா, நீலகிரி மலையும் பொதிகை மலையும் ஒன்றோடு ஒன்று தழுவி நிற்பது போல அவ்வளவு அழகான காட்சியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை வர்ணிச்சிருக்காரு கல்கி அவர்கள். அப்படி ஒரு வரவேற்புக்கு அப்புறமா ரெண்டு பேரும் யானை மீதோ குதிரை மீதோ ஏறி அவங்க அந்த கோட்டைக்குள் செல்லும் அந்த ஒரு காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாமா. ஆனால் இன்னைக்கு பெரியவர் கோட்டைக்கு வரும்போது என்னவோ மக்கள் வந்து ஆரவாரம் எதுவுமே இல்லை, அதோட நம்ம சின்ன பழுவேட்டரையருமே வந்து நின்று வரவேற்கவும் இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு பெரியவருக்கு ஒரே யோசனையாக இருக்கும்போது, தம்பி ஏதோ ஒரு முக்கிய காரியத்தில் ஈடுபட்டு இருப்பான் அதனால தான் ஒரு வேளை வரல, அப்படி இல்லைன்னா ஒரு வேளை சக்கரவர்த்தியுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி விட்டதோ இல்லைன்னா பெரிய காரியம்தான் ஏதாவது நடந்து விட்டதோ அப்படியெல்லாம் யோசித்தபடி பல சந்தேகங்கள் மனசுக்குள்ளே தோன்றுகிறது. அதையெல்லாம் யோசித்தபடி பெரியவரும் கோட்டைக்குள்ளே வராரு. வந்தவர் நேர தம்பியுடைய மாளிகையை போய் அடைந்தார். வாசலுக்கு வந்து தன்னுடைய தமையனை வணக்கம் கூறி ரொம்பவே மரியாதையோடு தன்னுடைய மார்போடு தழுவிக்கொண்டு சின்னவர் முகத்தில் ஒரு கவலையும் பரபரப்பும் காணப்பட்டது. அதை நம்ம பெரிய பழுவேட்டரையர் கவனித்து விட்டார். அப்படி வந்தவங்க ரெண்டு பேருமே நேர அந்தரங்க ஆலோசனை செய்கிற ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்குள்ளே நேராக போயிடுறாங்க. போனதும் பெரிய பழுவேட்டரையர் நேராக கேட்குறார், அரசருடைய உடல் நலம் வந்து நல்லா தானே இருக்குது, ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை, ஊரிலும் சலசலப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகிறதே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே நம்ம சின்ன பழுவேட்டரையரும், அண்ணா ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு சம்பவம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் சென்ற காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்டோன்னே பெரிய பழுவேட்டரையரும் ரொம்பவே ஒரு பூரிப்போட அவரும் சொல்கிறாரு, பூரண வெற்றி தான், கடம்பூர் மாளிகைக்கு வந்த அத்தனை பேருமே உன் மருமகன், அதாவது மதுராந்தக தேவர் வந்து சின்ன பழுவேட்டரையருடைய மருமகன் அல்லவா, அவருடைய மகளை தானே அவர் மணந்திருக்கிறார். ஸோ அதைத்தான் சொல்கிறார் அவர், உன் மருமகன் மதுராந்தக தேவருக்கு பட்டத்து உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு போர் செய்யக்கூட அவங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்புவரையர் இருக்கார் இல்லையா, அவர் தன் கோட்டை படை செல்வம் எல்லாத்தையும் கொட்டி இதில் ஈடுபடுவதற்கு ரொம்பவே சித்தமாக இருக்கிறாரு. அவருடைய மகனான கந்தமாறனுமே இதில் ரொம்பவே தீவிரமாக இருக்கான். நம்ம திருக்கோவலூர் மலையமான், அப்புறம் பல்லவன் பார்த்திபேந்திரன்,
கொடும்பளூர் வேளான் இவங்க மூணு பேர் தான் நமக்கு எதிர்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயும் கொடும்பளூர் வேளான் வந்து இலங்கையில் தானே இருக்காரு. அதனால் மற்ற இந்த ரெண்டு பேரால் என்ன செஞ்சிட முடியும்? கூடிய சீக்கிரமே சக்கரவர்த்தியிடம் சொல்லி ஒரு முடிவெடுத்து விட வேண்டியது தான் அப்படின்னு அவரை சொல்லி முடிக்க நம்ம சின்ன பழுவேட்டரையரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களாம் ஒத்துக்கிட்டா போதுமா, ஜனங்களுக்கு அதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் கேட்ட உடனே அதுக்கு பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனங்களை கேட்டுக்கொண்டா நம்ம ராஜகாரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் முடிவெடுக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே அவங்க ஆட்சேபித்தாலும் என்ன, அவங்கள ஒடுக்குவதற்கு நமக்கு என்ன பெரிய சங்கடமாக என்ன, அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரவர்த்தியின் முடிவே இது தான், அவருடைய விருப்பமே இது தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே ஜனங்களும் ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒன்று ரெண்டு பேர் ஆட்சேபிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அருள்மொழிவர்மர் மீது அவர்கள் கொண்ட அந்த பிரியம், ரொம்பவே அபிமானமான ஒரு இளவரசர் இல்லையா ஜனங்களுக்கு நம்ம அருள்மொழிவர்மர். ஸோ அதனால் வேணும்னா ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் பேர் வந்து அதை ஆட்சேபிக்கலாம். ஆனால் அதுவுமே வந்து இளவரசர் இப்போது இலங்கையில் தானே இருக்காரு, அதனால் அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, ஆதித்த கரிகாலன் மீது நம்ம ஜனங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பிரியம்லாம் கிடையாது, அதனால் அது ஒரு ஈஸி வேலை தான். சிவபக்தனும் உத்தம குணம் கொண்ட நம்மளுடைய மதுராந்தக தேவரை இளவரசராக அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மகாராஜாவாக ஏற்றுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்புகிற முட்டா ஜனங்க தானே இவங்கெல்லாம். மதுராந்தக தேவ மகாராஜா வாழ்க அப்படின்னு கூடிய விரைவில் அவங்க எல்லாத்தையும் கோஷம் போட வைக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. இதெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருக்கிறேன் அல்லவா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு பெரியவர் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும்போது சின்ன பழுவேட்டரையர் மறுபடியும் கேட்குறாரு, வேளக்கார படை இருக்குதே அதை எப்படி சமாளிப்பது அப்படின்னு உடனே அதுக்கும் நம்ம பெரியவர் பதில் வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேளக்கார படை சுந்தர சோழருக்கு தான் வந்து உயிர் பலி விரதம், அதாவது சுந்தர சோழருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவங்க தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சபதம் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அவரு அவங்க சுந்தர சோழ மகாராஜாக்காக தான் அவங்க அப்படி எடுத்தாங்களே தவிர அவருடைய குமாரர்கள் அதாவது அவருடைய புதல்வர்களுக்கு அவங்க எடுக்கலை. அப்படி அவங்க எதிர்த்தா கூட கோட்டை காவல் படையை கொண்டு அவங்களையும் அடக்கி அத்தனை பேரையும் பாதாள சிறையில் அடைக்க வேண்டியது தான் அப்படின்னு பெரியவர் ஒரு முடிவை சொல்கிறாரு. இவங்க எல்லாத்தையும் விட நமக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு பழையாறையில் இருக்கிற கிழவியும் குமரியும் தானே, அவங்க சூழ்ச்சியை எப்படி செய்வது, அவங்க கிட்டேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிப்பது அப்படின்னு கேட்டோன்னே பெரிய பழுவேட்டரை என்ன சொல்கிறாருன்னா, காலாந்தகா போயும் போயும் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்காகவா என்னை பயப்பட சொல்கிறாய், அவங்களுடைய அந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளிப்பதற்கு என்கிட்ட தந்திர மந்திரங்கள் எல்லாமே இருக்குது, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொன்னோடனே சின்ன பழுவேட்டரையர் கேட்குறாரு, இன்னி கூட சக்கரவர்த்தி வந்து இரண்டு இளவரசர்களையும் தஞ்சைக்கு திரும்பும்படி ஆணையிட்டுள்ளார் அப்படின்னு கொஞ்சம் பயம் கலந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னோன்னே அதுக்கு பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதித்த கரிகாலன் வரவே மாட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அடித்து சொல்கிறாரு. ஒருவேளை அருள்மொழிவர்மர் வந்து இலங்கையில் தன்னுடைய தந்தையின் கட்டளைக்கு இணங்க அதுக்கு பணிந்து அவன் மட்டும் வந்தான் அப்படின்னா மதுராந்தகனுக்கு இளவரசர் பட்டம் கட்டும் வரை சகல அதிகாரங்களோட சோழ சிம்மாசனத்தில் ஏற்றும் வரை அவனை தடுத்தே ஆக வேண்டும், அதை வந்து நான் பார்த்து கொள்கிறேன். மற்றபடி நீ என்னமோ சிறிய விஷயம் இருக்குது அதொன்றும் நீங்கள் கவலைப்படுற மாதிரி இல்லை, நான் அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னியே அது என்ன விஷயம் அப்படின்னு பெரியவர் கேட்க அதுக்கு சின்னவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா காஞ்சியிலிருந்து ஒரு வாலிபன் சக்கரவர்த்திக்கும் குந்தவை பிராட்டிக்கும் ஓலை கொண்டு வந்திருந்தான், கடம்பூரில் உங்களை சந்தித்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேராக போய் இந்த ஓலையை நீயே கொடுத்து விடு அப்படின்னு நீங்கள் கூறியதாகவும் அவன் கூறினான், இது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பெரிய பழுவேட்டரையரும் கொஞ்சம் பதட்டமானபடி சுத்த போய் ஓலைகளை பிடுங்கி கொண்டு அவனை சிறையில் அடைத்து விட்டாய் அல்லவா, கடம்பூரில் கந்தமாறனுடைய சிநேகிதன் அப்படின்னு ஒரு அலையா விருந்தாளி அதாவது இன்விடேஷனே இல்லாத ஒரு விருந்தாளி மாதிரி ஒருத்தன் வந்திருந்தான், ஓலை கொண்டு வந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, பார்க்கறதுக்கு என்னமோ சந்தேகத்துக்கு உரிய ஒரு வாலிபன் மாதிரி தான் அவன் தெரிஞ்சான், அவனிடம் நீ ஒன்றும் ஏமாந்து போயிடலையே அப்படின்னு கேட்ட உடனே
சின்ன பழுவேட்டரையரும், ஏமாந்துதான் போனேன் அண்ணா, உங்கள் பெயரை சொல்லி ஏமாற்றிவிட்டான் அப்படின்னு ஒன்று பெரிய பழுவேட்டரருக்கு பயங்கர கோபம் வந்து, அடே மூடா, ஏமாந்தேன் என்று செய்தாயா? ஓலையை சக்கரவர்த்திக்கு அனுப்பிவிட்டாயா? அதை படிக்க கூட இல்லையா அப்படின்னு சின்ன பழுவேட்டரே அவசரமாக, இல்லை இல்லை அதெல்லாம் நான் படிச்சுதான் பார்த்தேன், அதில் ஒரு விஷயமுமே இல்லை, காஞ்சிக்கு மாளிகைக்கு வந்து தன்னுடைய பெற்றோர்களை அங்கே வந்து தங்கும்படி அவர் வந்து எழுதியிருந்தார், அது மட்டும்தான் எழுதினான். ஆனால் சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்கும்போது கரெக்டாக நான் அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அவன் ஏதோ அபாயம் அபாயம் என்று சொல்லி கொண்டிருந்தான், அதுதான் வந்து எனக்கு அவன் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னு பெரிய பழுவேட்டரையரும், ஓ அதுக்கப்புறமாவது அவனை சிறைப்பிடித்தாயா அப்படின்ன உடனே சின்ன பழுவேட்டர் வந்து சந்தேகப்பட்டேன், ஆனால் சிறைப்பிடிக்கவில்லை, ஊர் சுற்றி பார்க்க வேண்டும் என்றான். அதை நம்பி அவனை பின்தொடர்ந்து ரெண்டு ஆட்களை அனுப்பி கவனிச்சுக்கவும் சொன்னேன், அவங்களையும் ஏமாற்றி அவன் தப்பித்து விட்டான், அவனை தேடுவதற்கு தான் இப்போ ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன், அதனால தான் உங்களை வாசல் வரை கோட்டை வாசல் வரை வந்து வரவேற்க கூட முடியலை அப்படின்னு பெரிய பழுவேட்டருக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதோடு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீ, மீசை கூட சரியாக முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமாக ஏமாந்து போவாய், உனக்கு போய் காலாந்தக கண்டன் என பெயரிட்டு கோட்டை தளபதியாக்கி என் முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்கிறது அப்படின்னு தலையில அடிச்சபடி அப்படியே ஒரு தருதலை பயலிடம் போய் ஏமாந்து விட்டேனே அப்படின்னு சொல்வதற்கு உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா சின்ன பழுவேட்டரையர் மேலும் வாதாடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறுமனே உங்களுடைய பெயரை மட்டும் அவன் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், ஆனா நீங்க கொடுத்ததாக அவன் கையில பனைமரம் பொறித்த அந்த முத்திரை மோதிரத்தையும் அவன் எடுத்துட்டு வந்திருந்தான், அதனால தான் நான் வந்து நம்பும்படி ஆயிடுச்சு. இன்னொன்னு அவன் அதை காமிச்சுதான் எல்லா இடங்கள்லையும் அவன் உள்ள நுழைஞ்சிருக்கான், நீங்கள் கொடுக்கவில்லையா அப்படின்னு பெரிய பழுவேட்டரையரும், இல்லவே இல்லை, அப்படி செய்ய நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா அப்படின்னு உடனே சின்ன பழுவேட்டரையருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வருது. அவரோட டெம்பரை லூஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னா நீங்களும் கொடுக்கவில்லை அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இருந்துதான் அவன் கையில் அது வந்து சேர்ந்திருக்கணும், அது வந்து இளையராணியாகிய நந்தினி தேவி கையில இருந்தால் அவன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பெரிய பழுவேட்டரை அந்த இடத்துல ஹீ லாஸ்டிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கோபத்தில், சீ ஜாக்கிரதை, நாக்கை அறுத்து விடுவேன் அப்படின்னு அவனை வந்து எச்சரிக்கிறாரு. மேலும் சின்ன பழுவேட்டரர் அதுக்கெல்லாம் பயப்படாமல், நாக்கை அறுத்தாலும் அருங்கள், தலையை வெட்டி எரிந்தாலும் வெட்டுங்கள், வெகு நாட்களாக நான் சொல்ல நினைப்பதை சொல்லிவிடுகிறேன், அழகாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷமுள்ள நாகப்பாம்பினை வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள், அது ஒரு நாள் நம்ம எல்லாரையும் நாசம் செய்ய போகிறது, வேண்டாம், அவளை உடனே துரத்திவிட்டு மறு காரியம் பாருங்கள் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையரும் மனசுக்குள்ள கொட்டி வச்சிருந்ததெல்லாம் பூட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் கொட்டிடுறாரு. சின்ன பழுவேட்டரையருக்கு வந்து முதல்ல இருந்தே நந்தினி தேவி மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, அவர் வந்து அவளுடைய அழகில் வந்து ரொம்பலாம் வந்து மெஸ்பரைஸ் ஆகி மயங்கலை, ஏன்னா என்னவா இருந்தாலும் அவள் வந்து தன்னுடைய அண்ணன் கரம் பிடித்த அண்ணன் மணந்த ஒரு பெண் அல்லவா, அப்படிங்கிறப்ப அவளுடைய அந்த மாய வலையில் அவளுடைய அந்த அழகில் அவர் வந்து சிக்கலை, அதனால் தள்ளி இருந்து அவளை கவனிக்கும் போது அவள் மேல அவருக்கு முதல்ல இருந்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த இடத்துல அவர்கிட்ட, அதாவது பெரிய பழுவேட்டரையர்கிட்ட சொல்லி கவனமா இருக்கும்படி அவர் எச்சரிக்கிறாரு. உடனே கோபம் வந்த நம்ம பெரிய பழுவேட்டரையர், ரொம்ப நாளாவே சொல்ல நினைத்த ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டாய், நானும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன், அதை நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை பற்றியும் ஏன் மேல ஏதாவது ஒரு தவறு சூட்டி இல்லைனா அதை வந்து கரெக்ட் பண்ண சொல்லும்படி நீ என்கிட்ட எச்சரித்தாலோ இல்லைனா ஒரு குற்றம் சாட்டியாலோ நான் வந்து அதை தைரியமா ஏற்றுக்கொள்கிறேன், அது என்ன அப்படிங்கறத கூட நான் சரி பண்ணிக்குவேன், ஆனால் நான் கைப்பிடித்த மணந்து கொண்டு வந்த என்னுடைய அந்த மனவாட்டியை பற்றி ஏதாவது குறைவாகவோ ஒரு வார்த்தை நீ பேசினா கூட உன்னை வளர்த்த இந்த கைகளாலேயே உன்னை நான் கொன்று விடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருடைய அந்த பேச்சு ஒலிகள், அந்த சப்தம் இருக்கு இல்லையா, ரொம்ப சப்தமா ரொம்பவே கர்ஜனையோட அவங்க ரெண்டு பேரும் பேசுறது, அந்த அந்தரங்க மண்டபமே அதிரும்படி கேக்குதாமா, அதுக்கு வெளியிலையும் கேக்குதாமா, அந்த கர்ஜனை, அந்த சப்தம், அப்புறம் அவங்க சண்டை போடுவது ஒரு சிங்கம் ரெண்டும் பயங்கரமா மோதிக்கொள்வது போல இருக்கிறது, அந்த மாதிரி கல்கி எழுதியிருக்காரு. அந்த குரல் வெளியில இருந்தவங்களுக்கும் கேட்டு இது என்ன விபரீதம் நடக்கிறதோ அப்படின்னு வெளியில இருக்கவங்களே நினைச்சு நடுநடுங்க செய்ததாமா அவங்களுடைய அந்த கர்ஜனை சத்தம். இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும்
இப்படி அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதற்கு காரணமான இளையராணியான நந்தினியின் நிலைமையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? இதே கோபத்தோட அவரும் நந்தினி தேவிக்கு போய் பார்க்கும்போது பெரிய பழுவேட்டரையர் ஏதாவது கோபத்தில் அவகிட்ட ஏதாவது சொல்லுவாரா? அதை நம்ம நந்தினி தேவி எப்படி சமாளிக்கிறா இதை அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஃப்ரீ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ சூன். டாடா.